உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டின் கருத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்கள் சொல்லு. வணக்கம் அருணேஷ். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் கருத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் அனைத்து இந்திய மொழிகளிலும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்ற தலைமை நீதிபதியின் ஆலோசனையை தான் முழு மனதுடன் வரவேற்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது உயர்நீதிமன்றங்களில் மாநில அலுவல் மொழிகளை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்ற நீண்ட கால கோரிக்கையுடன் நமது நாட்டின் சாமானிய மக்களுக்கு நீதியையும் கிடைக்க செய்யும் என்றும் நீதித்துறைக்கு இடையே நெருக்கத்தை உண்டாக்கும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் பார்த்தோமென்றால் மாநில மொழிகளில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வழங்க வேண்டும் என தலைமை நீதிபதியின் யோசனைக்கு தொடர்ச்சியாக வரவேற்பு கிடைத்து வருகிறது. அந்த வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மாநில மொழிகளில் வெளியிடப்பட வேண்டும் என்றும் மகாராஷ்டிரா வழக்கறிஞர்கள் சங்க நிகழ்ச்சியில் பேசுகையில் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்திற்கு தான் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சியினர் சார்பிலும் வரவேற்பு அளித்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த கருத்திற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் அனைத்து இந்திய மொழிகளிலும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்ற தலைமை நீதிபதியின் ஆலோசனையை முழு மனதுடன் வரவேற்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.